நம்ம இந்த எவர்கிரீன் கப்பல் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, எவர்கிரீன் கப்பல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எவர்கிரீன் கப்பல்ன்றது ஒரு தைவான் நாட்டை சேர்ந்த கப்பல். ஓகே, இது நான் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி இந்த எவர்கிரீன் கப்பலால் உலக பொருளாதாரமே ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, எவர்கிரீன் கப்பல்ன்றது ஒரு தைவான் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல். இது வந்து பார்த்திங்கன்னா எவர்கிரீன் மரைன் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்த எவர்கிரீன் கப்பலானது வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர் நீளமும் 59 மீட்டர் அகலமும் கொண்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கால்பந்து மைதான அளவு இருக்கும், 2 லட்சம் டன் அளவு இதோட வெயிட் இருக்குது, சுமார் 20,000 கண்டெய்னர் இது கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஏன் இந்த எவர்கிரீன் கப்பலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவர்கிரீன் கப்பல் உலகத்திலேயே கண்டெய்னர்ஸ் அதிகமாக கொண்டு போகக்கூடிய ஒரு கப்பல்களில் ஒன்று. ஓகே, இந்த கப்பலோட பிரச்சனை எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 24ஆம் தேதி இந்த கப்பலானது சூயஸ் கால்வாயை கடந்து, அதாவது இங்கே ஆசியாவில் இருந்து அது ஐரோப்பா நோக்கி போகும்போது சூயஸ் கால்வாயில் ஒரு பெரிய ஒரு மணல் புயல் ஏற்பட்டுச்சு. அந்த மணல் புயல் காரணமாக இந்த கப்பலானது சூயஸ் கால்வாயோட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொசிஷனில், அதாவது பாதையை மறித்து நின்றுக்குச்சு, கரை தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிரச்சனையினால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70,000 கோடி வந்து நஷ்டமாகிக்கிட்டு இருக்கதா உலக பொருளாதார நிறுவனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் $40 கோடி வந்து இந்த கால்வாயை இந்த கப்பல் மறித்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே, ஐரோப்பா மற்றும் ஆசியா இதில் வந்து பார்த்திங்கன்னா $510 கோடி, ஆசியா மற்றும் ஐரோப்பாவிலேருந்து பார்த்திங்கன்னா $450 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூயஸ் கால்வாய் வழியாக வந்து போக்குவரத்தை வந்து கிட்டத்தட்ட உலகத்தோட 12% சரக்கு போக்குவரத்து இந்த வழியாக தான் நடக்குது. அதாவது பெட்ரோல், துணி மற்றும் எந்திர தயாரிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக நடந்துக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. 2015 இந்த எவர்கிரீன் கப்பலானது ஜப்பானில் கட்ட ஆரம்பித்து 2018 கட்டி முடித்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் பர் நாட்டிக்கல் மைல், அதாவது மணிக்கு 42 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இது போகக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2020 இந்த சூயஸ் கால்வாய் வழியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19,000க்கும் மேற்பட்ட கப்பல்கள்லாம் கடந்து போயிருக்கதா சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த கப்பல் மற்றும் ஏன் இவ்வளோ பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, கடந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட பொருளாதாரம் ரொம்ப பயங்கரமாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த COVID-19 வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலியமாக வந்து உலகத்தோட பொருளாதார மாற்றம் அதிகமாக இருக்குது. இதனால் கப்பல் போக்குவரத்தில் அதிகமான போக்குவரத்து செயல்பாடுகள் எல்லாமே வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, கப்பல் போக்குவரத்து கண்டெய்னர் போக்குவரத்து அதிகமாக நடக்கிற காரணத்தினால தான் இது மாதிரி கப்பல்கள் அதிகமாக போக்குவரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் சில பிரச்சனைகள், இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த எவர்கிரீன் கப்பலானது மத்திய தரைக்கடல் டு செங்கடல் இந்த ரெண்டையும் இறங்கிற இடத்துல இந்த கப்பல் இருக்கின்ற காரணத்தினால, இந்த சூயஸ் கால்வாய் அடைச்சு நிற்கிறதுனால கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 206 கப்பல் போக முடியாமல், அந்த இடத்த கடந்து போக முடியாமல் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 கப்பலானது ஆயில் கண்டெய்னர் கப்பலாகவும், 41 கப்பலானது சரக்கு கப்பல் கண்டெய்னராகவும் இருக்குது. அதனால் இப்போ மத்திய தரைக்கடல் பகுதியில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை இனி வந்துக்கிட்டு இருக்க இந்த எவர்கிரீன் கப்பலை வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு கப்பல் நிறுவனம் வந்து இந்த தேங்கி நிற்கிற, அதாவது தரதட்டி நிற்கிற கப்பலை எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எந்த மாதிரி சூழ்நிலையிலேயே மாறும் அப்படின்றத பார்க்கலாம்.